ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்குங்க? தேங்க்யூ ஸோ மச். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு நீங்கள் இந்தளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதோடு இல்லாமல் எனக்கு இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இதே மாதிரி எனக்கு எப்போதுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இது என்னோடய யூடியூப் சேனலுக்கான இரண்டாவது வீடியோ. இந்த வீடியோ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போது சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே, அது ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், உமனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை சன் டேன். ஸோ இந்த சன் டேன்லேருந்து நம்ம எப்படி நம்ம ஃபேஸை வந்து பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் நான் இது ஒரு ஹோம் ரெமெடி சொல்ல போகிறேன். நான் இந்த ஹோம் ரெமெடி நீங்கள் பண்ணோன்னே கலர் ஆகிடுவீங்க அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. இந்த ஹோம் ரெமெடி எதுக்குன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற கலரை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உள்ளது தான் இந்த ஹோம் ரெமெடி. அதுக்கு தேவையான பொருள் பாசிப்பயறு, அரிசி, கடலைப்பருப்பு, இது காய்ந்த ரோஜா இதழ், ஹாஃப் லெமன். இது எல்லாத்தையும் ஈக்குவலாக எடுத்துக்கிறோங்க. ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க கடலைப்பருப்போட குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆயில் ஸ்கன்னாக உள்ளவங்க எல்லாமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் எக்ஸப்ட் இந்த லெமனை மட்டும் விட்டுருங்க. இது நாளையும் மிக்சியில் போட்டு நல்லா சாஃப்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் இதில் குவான்டிட்டி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஜாப் முடிச்சுட்டு வந்தோடனே என்ன பண்ணணுன்னா, இதில் ஒரு இந்த அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவலில் நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்து அதில் ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் இல்லாதவங்க ஜஸ்ட் யூஸ்வலாக நார்மல் வாட்டர்லேயே ஆட் பண்ணிவிட்டு இந்த லெமனையும் அதில் ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப்டர் 20 மினிட்ஸுக்கு அப்புறம் நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கு பிறகு உங்கள்கிட்ட மாய்ஸ்சரைசர் இருந்துச்சுன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் இல்லாதவங்க எல்லா வீட்டிலையுமே நம்மக்கிட்ட மில்க் எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் அந்த மில்க்கை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ட்ரை ஸ்கின்னாக உள்ளவங்க பாலாடை இருந்துச்சு நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆயிலி ஸ்கின்னாக உள்ளவங்க ஜஸ்ட் ரா மில்கே நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது சிம்பிள் டிப்ஸு, இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது இருக்கிற நம்மக்கிட்ட இருக்க இயற்கையான கலரை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. என்னோடய வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எப்போதும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. நான் ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு நாளும் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.